என் பேர் டி நீலவண்ணன். தமிழ்நாடு திருச்சி டிஸ்ட்ரிக்கு ஸ்ரீரங்கத்தில் நான் வந்து வசித்து வரேன். நான் சிஆர்பிஎஃப்பில் 93 வந்து செலெக்ஷன் ஆகி சிஆர்பியில் போய் சேர்ந்தேன். அங்கேருந்து நான் வந்து இது வரைக்கும் நான் 25 நல்லா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஒரு 2018 நான் வந்து டியூட்டியில் இருக்கும்போது என் குழந்தைங்க வந்து நான் வந்து ஒரு இடத்துல வந்து பண சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்தது. அப்போ யாரோ பணம் கொடுத்தாங்க, ஒருத்தர் சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க நைட்டு 12 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு சொல்லி என் பொண்ணும் ஃபோன் பண்ணிச்சு. நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீ உங்களுக்கு எதுக்கு காசு தேவைப்பட்டது, எதுக்கு போய் கடன் வர மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு வந்து இவங்க சொன்னாங்க, இந்தமாரி நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் நிறைய வட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி பணத்தில் நாங்கள் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் அங்கே இங்கேயெல்லாம் போய் பல இடத்துல மனு கொடுத்தேன். இந்தமாரி என் பிள்ளைங்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க பணம் கொடுத்த சொல்லி என்கிட்டயே வந்து கேட்குறாங்க. ரவுடிங்களெல்லாம் வச்சு திருச்சியில் வந்து பயங்கரமான ஃபேமஸான வக்கீல் ரவுடிங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என் வீட்டில் வந்து அதுக்கு அவர் மேலே ஒரு 30-40 கொலை கேஸ் இருக்குது. அவரும் வந்திருந்தார், அவரோட சேர்ந்து 2 வந்தார். இப்போ தற்சமயம் வந்து அந்த ரவுடி வந்து ஒருத்தரை வந்து அவர் யாருக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கா, அவர் வந்து இப்போ மர்டர் செஞ்சிட்டார். அவர் ஒருத்தர் உயிரோடு இல்லை, மீதி 2 இருக்காங்க. நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன், இந்தமாதிரி என் பிள்ளைங்க வந்து பணம் கொடுத்ததா சொல்லி என்கிட்ட வந்து எழுதி கேட்குறாங்க, இந்த வந்து ரவுடிங்களை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. அந்த டைமில் வந்து கலெக்டர் ராஜாமணி சார் இருந்தார். அதுக்கு அவரோட அசிஸ்டண்ட்டாக வந்து ட்ரைனிங் கலெக்டராக வந்து சிவராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் ட்ரைனிங் கலெக்டர், நாங்கள் டைரெக்டாக தான் போய் கொடுத்தோம். அந்த டைமில் கொரோனா டைம், எதுவும் பஸ்ஸு கீஸெல்லாம் கிடையாது. நான் அங்கே ஆட்டோ பிடிச்சி தான் நான் போய் சேர்ந்தேன். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் போய் கொடுத்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து இவர் கலெக்டர் சார் ராசாமணி சார் சொன்னார், நீங்கள் வந்து இப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் ஒரு மனு ஒன்று கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. இந்தமாரி நிறைய பேர் ஏமாத்துறாங்க கந்து வட்டின்னு பணத்தை கொடுத்துட்டு, அதனால் நீ அங்கே ஒரு மனு ஒன்று கொடுத்துரு, அதுக்கப்புறம் என் லெட்டர் இங்கேருந்து போயிடும், நான் உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்கிறேன்னு சொன்னார். ஆனால் அந்த மனு கொடுத்ததுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மனு கொடுத்தேன், லோக்கல் நம்ம ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனில். அவங்க வந்து மனு வரட்டும் சார் ஆக்ஷன் எடுக்கிறேன், மனு வரட்டும் சார் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து எனக்கு லெட்டரும் வரவில்லை, ஒன்றும் வரல, அது அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் என் மனுவே வரவில்லை, 2-3 ஆயிடுச்சு, அங்கேருந்து எதுவும் வரல, என்னை கூப்பிடவும் இல்லை என்கொயரிக்கு. நான் திரும்ப என்ன பண்ணேன், கலெக்டர் ஆஃபீஸில் திரும்ப போய் மனு கொடுத்தேன், திரும்ப கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இவங்க க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. நான் எங்கெங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கேன், பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் போய் அங்கங்கே போகிற இடத்துலலாம் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது. பேங்கில் போனால் அங்கே போய் எல்லாம் செக் புக்கெலாம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இதுமாரி எனக்கு வர லெட்டர்ஸ்லாம் தப்பு தப்பாக வருது, இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுமாரி நான் இப்படி தப்பான இடத்துலலாம் சைன் பண்ணது, பல லெட்டர்ஸ் வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் அனுப்புகிற லெட்ரு அது வந்து எங்கேயுமே போகவும் மாட்டேங்குது, அங்கேருந்து எனக்கு பதிலும் வர மாட்டேங்குது. அதேமாரி தான் ஃபோன்லேயும், நான் வந்து ஃபோன் பேசுனா உள்ளே ரிங்கு மட்டும் போயிட்டே இருக்கும், ஆனால் அங்கே வந்து போகாது. நான் போய் அவங்க டேரெக்டாக போய் நான் கேட்டேன்னா இந்தமாதிரி அப்படியெல்லாம் ஒன்று ஃபோன் வரலையே அப்படின்னு எங்கள் ரிலேஷனே சொல்லியிருக்காங்க. நான் எங்கே ஃபோன் பண்ணேன்னா எல்லா இடத்துலையும் ஃபோனை வந்து ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நான் என்னென்ன வச்சுருக்கேனோ எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு டிலீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது வீடியோ கவரேஜ் எடுத்தேன், அது எடுத்தேன், இதை எடுத்தேன்னு எல்லாத்தையும் டிலீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதனால் நான் என்ன பண்ணேன், டைரெக்டாகவே போய் கான்டாக்டில் வச்சுக்கிட்டேன். ஒரு மனு கொடுக்கறதுனாலும் அங்கே மனு கொடுக்குற இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் போஸ்டல் மூலியமாக அனுப்பினாமல், நான் போஸ்டல் மூலியமாக எனக்கு நம்பிக்கை இல்லை சார், அதில் பல பிரச்சனைகள் வந்துடுச்சு, அதனால் டைரெக்டாக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அங்கே கொடுத்த எல்லா இடத்துலையும் ரிசீவ் வாங்கிக்கிறேன். ஆனால் அங்கேருந்து வந்து லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது, நான் அனுப்புகிற லெட்டர். அதனால் நான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் நமக்கு இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி எனக்கு எவிடன்ஸ் வேணுங்கிறதுக்காக நான் வந்து டெல்லியில் இதுவரை இப்போ நான் டைரெக்டாக இப்போ டெல்லியிலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் டைரெக்டாக போய் பையன்லேயும் லெட்டர் கொடுத்தேன், ஹிந்தியில் டைப் பண்ணி அடுத்தது ரிஜிஸ்டர் லெட்டரும் நான் போட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3 போட்டிருக்கேன் டெல்லியில், 3. அந்த லெட்டருக்கெல்லாம் எந்த பதிலும் வர மாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கேருந்து யார் இது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ வந்து இங்கேருந்து டெல்லியிலேருந்து சரி கோர்ட்டுக்கு போனாலும் பல பிரச்சனை வரலாமா, எனக்கு வந்து சரி ப்ராப்ளம் வருது, இத்தனை மனு கொடுத்துருக்கோம், இத்தனை இடத்துல பண்ணியிருக்கோம், ஆனால் அங்கங்கே கொடுக்குற இடத்துலலாம் நீ ஏதோ அவங்க ஏதோ ஒரு லெட்டர் ஃபார்மாலிட்டி கொடுக்குறாங்க, நான் ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க என்ன நினச்சிருக்காங்க, சரி இவன் ஃபார்மாலிட்டிக்கு லெட்டர் வாங்கிட்டானே அவன் கோர்ட்டுக்கு தான் வருவான், கோர்ட்டுக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேஸை வந்து 10-20 தள்ளிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, நான் வந்து ஆல் இண்டியாவில் ஜாப் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் தெரியும், நான் எல்லா லோக்கல் போலீஸரும் சேர்ந்து செஞ்சுருக்கேன், இது வந்து இந்த லெட்டரை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம கோர்ட்டுக்கு வந்தால் பார்த்துல எங்கே போனால் கோர்ட்டுக்கு தானே வரணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிருக்காங்க. நான் வந்து சரி கோர்ட்டுக்கு தானே நம்ம போகிறோம், அப்போ கோர்ட்டில் ஏதாவது தப்பு நடக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்,
கோர்ட்டில் வந்து நான் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த கேஸில் எனக்கு வக்கீல் மேலே டவுட் வந்துகிட்டே இருந்தது. என்னுடைய முதல் வக்கீல் வந்து இறந்து போயிட்டாரு, ரெண்டாவது வக்கீல் வந்து அவர் இருக்கார். ஆனால் நான் அந்த வக்கீல்கிட்ட போயின்னா என்னுடைய கேஸ் சம்மந்தமாக எந்த ஒரு பேப்பரும் நான் கொடுக்கவே கிடையாது. ஆனால் அந்த வக்கீல் வந்து நான் கேட்குறேன் அந்த வக்கீல்கிட்ட, இந்த கட்டு உங்ககிட்ட எப்படி வந்ததுன்னு. அவர் வந்து முன்னாடி உங்கள் வக்கீல் வந்து என்னுடைய சீனியரு, அவர்கிட்ட இருந்தேன் அப்படின்னு சொல்லி 2008 இருந்து அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு. அதில் வந்து நான் ஒரு 20 ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன், நான் இல்லாத சமயத்தில் என் பொண்டாட்டி இந்த கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த கேஸ் வந்து அந்த கேஸ் மேலே எனக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது, இவர் மேலே எனக்கு டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கேட்குற பேப்பர் எந்த பேப்பர் மேலே, நான் அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் எங்கே பாருக்குன்னு கேட்டால் அவர் வந்து அதிலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் எந்த பேப்பரும் கிடையாது. சரி, என்னுடைய அந்த ப்ரூவ் நோட் கேஸ் தானே நான் போட்டேன், அந்த ப்ரூவ் நோட் பேப்பர் ஜெராக்ஸ் எல்லாம் காமிங்கன்னா அவர் காமிக்கவே கிடையாது. எனக்கு டவுட் வந்து நான் என்ன பண்ணேன், ஆர்டிஐயில் வந்து கோர்ட்டில் போய் ஒரு லெட்டர் போட்டேன். கோர்ட்டில் அந்த டைமில் வந்து கொரோனா டைமு கோர்ட்டு வந்து ஓப்பனாக கிடையாது, டைரெக்டாக பையானில் போய் அங்கே கொடுத்தோம். அங்கே வாங்கினாங்க, வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, நான் இதுக்கு ரிசிப்ட் கொடுங்க அப்படின்றதுக்கு, ரிசிப்ட் இப்போ இல்லைப்பா, அவங்க வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுப்பாங்க, வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கப்பான்னு சொன்னாங்க. நான் ரைட்டுன்னு போனேன், 3rd கொடுத்தேன். அது சம்மந்தமாக நான் பேப்பர் உங்ககிட்ட காமிக்கிறேன், வந்து ஆர்டிஐ சம்மந்தமாக கோர்ட்டில் போய் கொடுத்தேன்னு சொன்னேன் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல போய் நான் கோர்ட்டில் வந்துங்க பாருங்க கொடுத்தேன், இந்த மாதிரி 3rd கொடுத்தேன், அவனுக்கு எந்த எனக்கு வந்து ரிசிப்ட்டும் எனக்கு வந்து கொடுக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன், 11rd நான் போய் திரும்ப அதே பேப்பர் அதே மனு தான், வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல, அவங்ககிட்ட கொடுத்தேன். இந்த பேப்பர் அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 7-8 எனக்கு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் வந்து நான் கேட்ட டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல, ஆனால் அது எந்த டாக்குமெண்ட்ஸும் எனக்கு கொடுக்கல. அந்த லெட்டரை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்தது அந்த லெட்டரை வாங்கி நான் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு வச்சுட்டு நான் வந்து இதை கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டில் நான் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த லெட்டரை அப்படியே வாங்கி தான் வச்சு, இதுவரை ஓப்பன் பண்ணல. இது சம்மந்தமாக எல்லா பேப்பரும் நான் எங்கெங்கே மனு கொடுத்தேனோ டோட்டலு இத்தனை இடத்துல நான் மனு கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. இது ஒரு பேஜ், இந்த மொதல் பேஜ்லேயே வந்து எனக்கு வந்து 25 இடத்துல, இதில் ஆன்லைன்லேயும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மனு, இந்த 2nd பேஜில் இவ்வளோ மனு கொடுத்துருக்கேன், 3rd பேஜில் இந்த மனு கொடுத்துருக்கேன், 4th பேஜில் இதில் மனு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 8/7/2021 வரையும் என் வீட்டில் இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் என் குழந்தைங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணு, எல்லாத்தையும் மனுவெல்லாம் எடுத்து நான் வைக்கிற மனுவெல்லாம் மாற்றி இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க, ஃபார்மாலிட்டிக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் சம்மனு கொடுப்பாங்க, ஆனால் சம்மன் வந்து ஒரிஜினல் சம்மன் கொடுக்க மாட்டாங்க, ஜெராக்ஸில் நீ கையெழுத்து போட்டு வாங்கிக்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது சம்மந்தமாக இந்த மனு அந்த உங்களுக்கு ஜெராக்ஸ் கூட நான் காமிக்கலான்னு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இது சம்மந்தமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது மட்டும் எனக்கு ஒரிஜினல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரிஜினல் கொடுத்தாங்க, ரெண்டு வந்து ஜெராக்ஸ் தான் எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து ஏசி சார் என்கொயரி பண்ண கூப்பிட்டார், 9:30 கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. மனுவில் ஒரு டைம் போட்டிருக்கு சம்மனில், ஆனால் கூப்பிட்டு என்கொயரி பண்ணது ஒரு டைமில் 11:10 கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்மன் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, மொத்தம் 2 வந்து ஜெராக்ஸில் கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கிக்க சொன்னாங்க. நான் சரி வாங்கி தான் வச்சேன், ஜெராக்ஸ் பேப்பர் தான். இந்த இது கிரைம் பிரான்ஞ்சில் ஒன்று கொடுத்தாங்க, அதுவும் ஜெராக்ஸ் தான். நான் எப்படி ஜெராக்ஸில் கையெழுத்து போட முடியும், ஒரிஜினலாக இருந்தால் தான் நான் கையெழுத்து போ, சரி அப்படின்னு நான் வாங்கிட்டேன். நான் என்ன செய்யறது, சரி கொடுத்து தான், நான் ஏதாவது வாங்கினாலும் நம்ம எதுவும் செய்ய முடியுமே அப்படின்ட்டு. இது எல்லாத்தையும் நான் வச்சு கரப்ஷன் ஃபைலுன்னு சொல்லிட்டு நான் எத்தனை மனு கொடுத்தனோ அத்தனை மனையும் கரப்ஷன் ஃபைலுன்னு சொல்லிட்டு, இது வந்து வேறு பேப்பர் தான், இதோட ஒரிஜினல் பேப்பர் இந்த பேப்பர், இதோ இந்த அந்த ஃபைலோட முதல் கவரோட பேப்பர் இதுதான், இந்த பேப்பர் தான் இது கரப்ஷன் ஃபைல் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதில் வந்து முக்கியமான இடத்துல சிஎம் லெவலாக எல்லா லெவலையும் நான் மனு கொடுத்தது சம்மந்தமாக எல்லாத்தையும் இதில் எழுதியிருந்தேன். அது எத்தனை மனு கொடுத்துருந்தோ அத்தனை மனு இதில் வந்து நான் கொடுத்துருந்தேன். இது நம்பர் 1 கரப்ஷன் ஃபைல். அதே ஒன்றில் வந்து ரெண்டாவது கரப்ஷன் ஒன்றில் சீரியல் நம்பர், அந்த மாதிரி கரப்ஷன் ரெண்டு ஆனால் ஒன்று தான் அதுக்கு நம்பர் கொடுத்துருந்தேன் நான். அதுலேயும் இதேமாரி தான், எந்தெந்த ஆஃபீஸில் கொடுத்துங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக நான் வந்து கொடுத்துருக்குறேன். இது 2nd ஃபைலு, ஒன்றுலேயே 2 ஃபைலு 1-1 சொல்லிட்டு. அடுத்தது
ரெண்டாவது சீரியல் நம்ம கரப்ஷன் ஃபைல் ரெண்டு, ஆனால் முதல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது மூணாவது ஃபைல தான் தோணும். ஆனால் நம்பர் நான் கொடுத்தது கரப்ஷன் ஃபைல்னு சொல்லிட்டு இதே கொடுத்தேன். அதுலேயும் வந்து என்ன எங்கெங்கே நான் மனு கொடுத்தேன் அது சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி இதில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த இடத்துல கொடுத்துங்கிறதுக்காக. மூணாவது கரப்ஷன் ஃபைல், இந்த மூணாவது கரப்ஷன் ஃபைலில் நான் எங்கெங்க மனு கொடுத்துருந்தேன் அது சம்மந்தமாக எனக்கு என்ன கிடைச்சிது அதெல்லாம் நான் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் எழுதியிருக்கேன். இது நான் இது வந்து அஞ்சாவது, ஆனால் சீரியல் நம்பர் நான் வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கேன், அதனால் இது நாலுன்னு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் டோட்டல் அஞ்சு ஃபைலு, இதில் எங்கெங்கே மனு கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு இது கலெக்டருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2022 வந்து கலெக்டர் சார்கிட்ட கொடுத்தேன். இது கலெக்டர் நீங்கள் பார்த்து விசாரித்து நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த ஃபைலை வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க, அதனால் எனக்கு கலெக்டர் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இதில் கமிஷனர் ஆஃபீஸும் கொடுத்துருக்கேன் இந்த ஃபைலெல்லாம், கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலை. கமிஷனர் ஆஃபீஸில் நான் கொடுத்தது டாக்டர் மேலே, டாக்டர் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறாங்க இந்தமாரி இப்போ டாக்டர் மேலே எல்லாம் இவங்க மேலெல்லாம் கேஸ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. நான் சார் நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் நீங்கள் அவங்க மேலே எப்படி எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க எடுக்க முடியாது பண்ணிட்டாங்க. ஆனால் ரெண்டு நாள் லீவ் வேறு சொல்லி என்னை ஒரு என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு நாள் லீவ், எந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு நாள் லீவாக இருந்திருக்கு. அந்த அது சம்மந்தமாக அந்த ஃபைலில் நான் வந்து ஏன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கமிஷனர் சாருக்கு லெட்டர் போட்டேன், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எந்த எனக்கு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அதுக்கடுத்தது இன்னொரு லெட்டர் கமிஷனருக்கு போட்டேன், அவரும் எந்த லெட்டர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. அடுத்தது இன்ஸ்பெக்டருக்கு திரும்ப ஒரு லெட்டர் போட்டேன், இந்தமாரி உங்கள் ஆளுங்க வந்து என்னுடைய லெட்டர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, அவரும் அதை கண்டிக்கவே இல்லை. இவங்க இவங்க டாக்டர் டாக்டரு லாயரு போலீஸ் இவங்க மூணு பேர் சேர்ந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை ஏமாற்றிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ஏமாற்றி எப்படி எப்படி ஏமாற்றிருக்காங்க, ஒன்று அப்ளிகேஷன் கொடுத்தா அந்த அப்ளிகேஷனை வந்து ஒர்க் பண்ணுறதில்லை, ஒர்க் பண்ணாமே போனது எனக்கு தான் நஷ்டம், என்னுடைய ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரர் என்ன பண்ணுறாரு, இந்தமாரி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேட் அப்படியே அட்வான்ஸாக கொண்டு வந்து கோர்ட்டுக்கு போனாலும் 10 வருஷம் நான் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சு எடுக்கிறதுக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. லாயர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டுக்கு வந்துருச்சா அதான் எனக்கு வந்து நான் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தேன் ப்ரோ நோட்டு கேஸு, அது 4 வருஷம் தான், இனி 14 வருஷம் கொண்டு வந்துருச்சா கொண்டு வந்துட்டார் என்னுடைய லாயரு. நான் அவங்க சம்மந்தமாக பார் கவுன்சில் வரையும் போனேன், பார் கவுன்சில் என்னென்ன பண்ணாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறாரு, இவர் டாக்டர் டாக்டரை வச்சு இவங்க வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த போட்டிருந்த பேப்பரை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தமாரி நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கல அப்படின்னா நாங்கள் இந்தமாரி உன்னோட வந்து கோர்ட்டை வந்து நாங்கள் பார்த்துக்குவோம், கோர்ட்டில் நாங்கள் எப்படி உங்களை வந்து செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், ஒரு 10-15 பேர் அது சாட்சிக்கு வச்சு உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஏமாற்றி பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாம் எனக்கு சாப்பாட்டில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு எனக்கு இந்த பாருங்கள் கெமிக்கலில் எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கோச்சிங்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் ஏந்திருக்கேன், என்னோடய கெமிக்கலில் இந்த உடம்புல இங்கே இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள் கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்கேன். இது 2-3 வருஷம் ஆச்சு, நான் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய ரூமில் வந்து எங்கள் ஒய்ஃபை நான் விடுறது கிடையாது, அதனால் இப்போ எல்லாம் போயிட்டே இருக்குது. இங்கேயே பாருங்கள் அப்படி உங்களுக்கு தெரியும், கோச்சிக்காதீங்க அந்த காலில் காமிக்கிறேன், இந்த உடம்புல இந்த இடத்துல இருக்குது, நம்ம இந்த பக்கத்துலேயும் இருக்குது, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ காலில் கூட பார்க்கலாம் பாருங்க, கோச்சிக்காதீங்க பாருங்கள், ரெண்டு காலிலையும் இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்போ 2.5 வருஷமாக இது அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் நான் இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, ஏன்னா நான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த கெமிக்கல் சம்மந்தமாக இருக்குது. என்னுடைய வந்து வீடியோ வந்து ஒரு 27 நிமிஷம் 39 செகண்ட் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். புரோசெல் NDRF போட்டு புரோசெல்னு அடிச்சுன்னு வச்சுக்கி ஓப்பன் ஆகும், அதில் நான் வந்து அதில் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கெமிக்கல் சம்மந்தமாக நான் லெக்சராக கூட இருந்திருக்கேன், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவங்க என்ன பண்ணுறது, இந்தமாரி வீட்டுக்காரங்களை மிரட்டி இப்படி செய்ய வச்சு நம்ம ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு பக்கத்தில் அந்தமாரி சந்தில் எல்லாம் இருக்கிறவங்களாம் இந்த ஆளுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டி நம்ம வந்து அப்படியே சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ஒரு நம்மளே யோசனை பண்ணுற மாதிரி எதுமாரி ஐயோ நமக்கு நோய் வந்துருச்சா சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே டாக்டரோட சேர்ந்து லிங்க் வச்சுக்கிட்டு எங்கள் மாமனார் இப்படி தான் இவங்க மர்டர் பண்ணியிருக்காங்க, எங்கள் கடையை வந்து அபகரிக்கிறதுக்காக எங்கள் மாமனார் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ உடம்புல வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ நமக்கு நடந்த மாதிரி தான் நம்ம மாமனாருக்கு நடந்திருக்குமோ. ஒரு கடை ஒன்று இருக்குது, பூக்கடை ஒன்று இருக்குது ஸ்ரீரங்கத்தில், எங்கள் மாமனார் பார்த்துட்டு இருந்தார். எங்கள் மாமனாருக்கு அப்புறம் எங்கள் மச்சானுக்கு போகலாம், எங்கள் ஒய்ஃபுக்கு போகலாம், ரெண்டு பேத்துக்கு தான் அது. அந்த கடையில் வேலை செஞ்சார் ஒருத்தர் முனுசாமின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த கடையை ஏமாத்துறதுக்காக பார்க்குறாரு.
இதுமாரி அந்த கடையை விடுன்னு சொன்ன போய் நான் கேட்டோம்னு வச்சுக்கிறேன், என்னை வந்து அடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் அப்படின்னு நீ ரிப்போர்ட் பண்ண அவனுக்கு அவன் மேலே கேஸை போட்டு நம்ம உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு போலீஸ்காரன் சொல்லியிருக்காங்க. அதுமாரி பல பேர் வந்து இந்தமாரி எங்கள் வீட்டுக்கு சண்டைக்கு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்ன போலீஸ்காரன் என்னென்ன செய்கிறாங்கன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், சண்டைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரங்களும் நான் வீடியோ தான் போய் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்தால் என்ன பண்ணிட்டாங்க, வீடியோவில் வந்து இதுமாரி என்னுடைய ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறாங்க. யார் ஹேக் பண்ணுறாங்கன்னு தெரியல, சைபர் கிரைமா இல்லை ப்ரைவேட் ஹேக்கரா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் என்னுடைய மொபைலில் இருந்து அத்தனை இதுவும் வந்து டிலீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டவுட் வந்ததுக்கப்புறம் நான் எஸ்டி கார்டில் வந்து சேவ் பண்ணி எஸ்டி கார்டை நான் உருவ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன், பயங்கரமான ஒரு சண்டை நடந்தது, அந்த வீடியோலாம் இருக்குது. நான் எப்போ சண்டை போடுவேன்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ஆனால் நான் சண்டை போட நான் முயற்சியே பண்ணவே கிடையாது. அதனால் இந்தமாரி இதுக்கு முன்னாடி அந்த அந்த கெமிக்கல்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து எனக்கு செஞ்சான்னு சொன்னாங்களே, அப்போது வந்து இவங்க எப்படி எப்படியெல்லாம் ட்ரக்ஸை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, ஒன்று வீட்டுக்குள்ளாரையும் சண்டையை போட வச்சு வீட்டில் உள்ளவங்களை பிளாக்மெயில் பண்ணி நமக்கு செய்ய வச்சு என் குழந்தைங்க மூலியமாகவே என்னை வந்து மர்டர் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த திரும்ப என்ன பண்ண அதை மர்டர் பண்ணிவிட்டு அந்த வந்து என் குழந்தைங்களாம் பேரில் போட்டுடலாம் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என் உடம்புல அப்படி ஆனதுன்னா என் வீட்டில் உள்ள ஒய்ஃபை தான் செஞ்சுருக்கணும், இல்லை என் குழந்தைங்க செஞ்சுருக்கணும். இவங்க வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. எப்படின்னா இறங்க நான் அந்த இறந்து போயிட்டேன், இவங்க போலீஸ்காரங்க ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுவாங்க, இந்தமாரி இந்த பொண்ணு வந்து வேறு யாரோடய வச்சுக்கிட்டு அதனால தான் இந்த கெமிக்கல்லாம் சேர்ந்து அவனோட சேர்ந்து செஞ்சிருச்சு அப்படின்னு என்னை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த கெமிக்கலெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த கெமிக்கல் அப்ளை பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ நம்ம ஒய்ஃப் மேலே சண்டை போட்டு நம்ம ஒய்ஃபோடையே சேர்ந்து நம்ம வந்து அவகிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், சரி அடிதடி நடக்கும், இவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நம்ம வந்து கடையை பிடிங்கலாம் வீட்டை பிடிங்கலாம் கோர்ட்டு மூலியமாக. இவங்க கோர்ட்டு இவங்க கையில் இருக்குது, அந்த கோர்ட்டு ஏன் கையில் இருக்குன்னு அதுக்கு தேவையான எவிடன்ஸ் நான் காமிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கேஸ் நடக்கிறதுல அந்த கேஸில் வந்து கோர்ட் எங்கெங்கே தப்பு பண்ணியிருக்கு, வக்கீல் தான் எங்கே தப்பு பண்ணியிருக்காரு, பார் கவுன்சில் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எல்லாத்தையும் நான் ஓப்பனாக உங்களுக்கு பேப்பர்ஸ் ஒரிஜினல் பேப்பர் காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இந்த என் ஒய்ஃப் இந்தமாரி ஒய்ஃப் மேலே நான் சந்தேகப்பட்டு வேறு யாராவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டால் தான் ஒரு வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு புருஷன் மேலே இப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு டைவெர்ட் பண்ண பார்த்துருக்காங்க. நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கோடிக்கணக்கில் சார்ஜில் நான் வச்சுருந்துருக்கேன். எப்படி ஒரு கேஸ் எத்தனை என்கொயரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும், ஸ்டேட்மெண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியும். அந்த அந்த மெத்தடில் பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் நான் அதனால தான் நான் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து லாஸ்ட்டாக பண்ணுவேன்ட்டு மதுரை ஹைகோர்ட்டில் கூட போய் நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். கேஸ் ஃபைல் பண்ணது வந்து கலெக்டர் மேலேயோ கமிஷனர் மேலேயோ ஆக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. நான் ஃபைல் பண்ணது என்னுடைய வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நான் வந்து ஃபைல் பண்ணேன். அவங்க கண்டிப்பாக என்ன ட்ரையல் கோர்ட் அனுப்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நான் ட்ரையல் கோர்ட்டில் ஆரம்பிச்சுன்னா ட்ரையல் கோர்ட்லேருந்து ஒன்று வெளியே அனுப்பவே மாட்டாங்க எனக்கு. அதனால நான் மதுரை கோர்ட்டில் போயிட்டு வந்து அந்த பேப்பர் சுட்டில் நான் போய் ஃபைல் பண்ணேன். இந்த பேப்பர் சம்மந்தமாக வச்சுருக்கேன். இதே தான் நான் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ட்ரையல் கோர்ட்டில் போய் அப்படியே ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிட்டு அப்படியே நான் சப்மிட் பண்ணேன். இதை வச்சுருக்கேன், இது வந்து வக்கீல் கூட நான் வைக்கவே இல்லை, என்னுடைய கேஸை நானே நடத்திக்கிறேன்னு பார்ட்டியின் பர்சனாக தான் நானே தான் என்னுடைய பேரை நான் போட்டுக்கிட்டேன். நான் வந்து வேறு வக்கீல் ஏன்னா எனக்கு அந்த என்னுடைய கேஸ் சம்மந்தமாக பார்க்கும்போது 4 வருஷம் கேஸை வந்து 14 வருஷம் கொண்டு வந்தார் என்னுடைய வக்கீல். அதுமாரி ஏதாவது இப்போ டைவெர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக நான் போகவே இல்லை. இவங்க வந்து பார்க்க எனக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்டில் எனக்கு வந்து லெட்டர் கொடுத்தாங்க, நீங்கள் ட்ரையல் கோர்ட்டு போயிட்டு வாங்கப்பான்னு, அதையும் காமிக்கிறேன். மதுரை ஹைகோர்ட்டில் எனக்கு கொடுத்தாங்க, நீங்கள் போயிட்டு ட்ரையல் கோர்ட் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ட்ரையல் கோர்ட்டில் நான் வந்தேன். ட்ரையல் கோர்ட்டில் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, ட்ரையல் கோர்ட்டில் நான் ஃபைல் பண்ணேன். என்னுடைய ஜுடிஷியல் ஜட்ஜி சார் என்ன சொன்னார், நான் கிரிமினல் கேஸ் தான் போட்டேன், இந்தமாரி ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜுடிஷியல் இந்த நம்ம ஜுடிஷியலில் வரது மட்டும் எழுதி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார். நான் எழுதி அடுத்த ரெண்டாவது ஃபைல் அப்போ தான் நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டை மாற்றினேன். நான் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு அடிக்க தெரியும், நம்ம ஏன் எவிடன்ஸ் வச்சு நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானே வந்து வச்சுக்கிட்டு இந்த டைப் அடிக்கிறது மட்டும் ஒரு ஆளை வச்சு நான் ரெடி பண்ணேன். காமிக்கிற ரெண்டாவது பேப்பர் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டாவது பண்ணேன், நான் வேணுமனே தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து கோர்ட்டு நான் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஏன்னா என்னுடைய பார் கவுன்சிலோட கேஸ் அப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் எனக்கு போக எனக்கு பிடிக்கல எனக்கு. அது மாதிரி அதனால் நான் பண்ணேன், சரி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார், அதேமாரி 1 மாதம் டைமும் கொடுத்துருந்தார். ஆனால் நான் திரும்ப நான் அப்ளை பண்ணல, எனக்கு பார் கவுன்சிலோட பொறுப்பு வந்துருச்சு, எனக்கு என்னோடய வக்கீல் செஞ்சது இது எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி பார் கவுன்சிலில் வச்சு நம்ம கேஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
அதை நான் இதை வந்து நான் எங்கே கொண்டு போனாலும் அதை அப்படியே நிறுத்த தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அதனால் நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன், இது மூலயமா ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இதை வந்து ஜூ மோட்டோவில் வந்து எடுக்கட்டும், எடுத்து செய்யட்டும், உங்களுக்கு நான் தேவையான பேப்பரை காமிக்கிறேன், என்னை தேடணும்னு அவசியம் கிடையாது, ஃபோன் பண்ணால் நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்து நான் மீட் பண்ண நான் தயாராக இருக்கேன், கவர்மெண்ட் சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லா பேப்பரும் நான் வச்சுருக்கேன், அந்த பேப்பர் கூட நான் உங்களுக்கு பார் கவுன்சில் சம்மந்தமாக கேட்குறேன், பார் கவுன்சில் என்ன மிஸ்டேக் பண்ணுது, என்னுடைய லாயர் என்ன மிஸ்டேக் பண்ணார், கோர்ட்டில் வந்து நான் என்னென்னு செஞ்சேன் அது உங்ககிட்ட நான் காமிக்க விருப்பப்படுறேன். நான் வந்து பார் கவுன்சிலில் போனேன், இந்தமாரி பணம் கட்டி தான் போகணும், ஒரு ஆளுக்கு இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை நான் கட்டியிருக்கேன், எவ்வளோ பணம் கட்டியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குங்க நீங்கள் பார்த்துக்கலாம். பார் கவுன்சிலில் வந்து நான் ரிசீவ் பண்ணது, அதை நான் ரிசீவ் பண்ணி வாங்கின காப்பி, அவங்களுக்கு தேவையான பேப்பருக்கு இதேமாரி பண்டல் கொடுத்துட்டேன், நான் ஏழு பண்டல் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட, எனக்கு ஒரு பண்டல் கொடுத்துட்டாங்க. இது வந்து அங்கேயும் நான் வந்து வக்கீலை வச்சிக்கவே கிடையாது, இவங்க எப்படியாவது மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இவன் வக்கீல் தான் கிடையாது இவனுக்கு எப்படி தெரியும், அதனால் இவன் அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஸ்டேட்மெண்ட் அடிக்க தெரியும், எவிடென்ஸை வச்சு எப்படி ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும், அதனால் நான் தைரியமாக நான் என் பேரை போட்டு கொடுத்தேன். ஏன்னா நான் 1000 என்கொயரியில் என்கொயரி மெம்பராக இருந்திருக்கேன், சிஆர்பிஎஃப்பில் நான் குவார்டர் மாஸ்டர், இந்த குவார்டர் மாஸ்டரில் வந்து என்கொயரி மெம்பராக கண்டிப்பாக இருப்பாங்க, அதனால் நான் வந்து இது பாருங்க இத்தனை பேஜ் கொடுத்துருக்கேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னுடைய வக்கீல் எங்களை வந்து சொல்கிறாங்க பார் கவுன்சில் நீங்கள் இங்கிலீஷில் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய வக்கீல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, ஆனால் உங்கள் முன்னாடி பாருங்கள் தமிழில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு தமிழில், இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்ட்டு. இது சம்மந்தமாக இந்த பேப்பர்ஸ் இவ்வளோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இது அட்டாச் பண்ணியிருக்கேன்ட்டு இங்கே கீழே இந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்துக்கலாம், இந்த இதுலேயும் இருக்குது பார்த்துக்குங்க. நான் இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கடைசியாக டேட் எத்தனாவது டேட்டில் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள் 6/4/2022 வந்து லாஸ்ட் டேட் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் என்னுடைய வக்கீல் என்ன சொல்கிறாரு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், இதில் பாருங்கள் என்னுடைய வக்கீல் சொல்கிறாரு 24/11/21 இதுக்கப்புறம் இவரை நான் வந்து பார்க்கவும் முடியல, ஃபோன் பண்ணவும் முடியல, நான் கோர்ட்டுக்கு டைரெக்டாக ரெண்டு பேருமே போனோம், ஆனால் பார்க்கவே முடியலன்னு என்னுடைய வக்கீல் சொல்லிட்டாரு. இங்கே பாருங்கள் இவரை வந்து கான்டாக்ட் பண்ணவும் முடியல அப்படின்னு சொல்கிறார், கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 21 வந்து 11வது மாதம் வரையும் நான் அவரை கான்டாக்டில் இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்தது கான்டாக்ட் பண்ண முடியலன்னு பழைய லெட்ரு 2020 லெட்ரு ரெண்டு லெட்டரை காமிக்கிறாரு, அந்த லெட்டரை என்னோடய இதில் இருக்குது அதை வச்சு காமிக்கிறாரு. இவர் வந்து 21 கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி 20வது வருஷத்து லெட்டரை என்கிட்ட காமிக்கிறாரு. நான் இப்போ இவர் என்ன பண்ணுறது, எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறாரு, இந்த ரெண்டு டேட்டு அவர் சொன்ன டேட்டு நான் சொன்ன டேட்டு இவர் இந்த லெட்டரில் கொடுத்துருக்காரு, இவர் வந்து தமிழில் அடிச்சிருக்காரு, எக்ஸ் பார்ட்டின்னு சொல்லியிருக்காரு, இந்த லெட்டரை நான் வந்து என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் எங்கே வந்து நிற்க சொன்னாலும் இந்த எல்லா எவிடன்ஸ் தர ரெடியாக இருக்கேன். கோர்ட் வந்து ஏழை மக்களுடைய இடம், ஏழை மக்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குன்னு தான் கோர்ட் எதிர்பார்த்துருக்கு. இதுவரையும் நம்ம சுதந்திரம் ஆனதுலேருந்து கோர்ட்டை பற்றி இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் வெளியே வந்தது கிடையாது, முத முத கொண்டு வரேன் என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் உண்மையை நான் வெளியே கொண்டு வரேன். ஆனால் பார் கவுன்சில் என்கிட்ட என்ன சொல்லுது, உன் கேஸ் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்குப்பா 2008 இருந்து அப்படின்னு பார் கவுன்சில் சொல்லுது. பார் கவுன்சில் வந்து சொல்லலை, ஆனால் செக்ரட்டரி தான் எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. டிசிப்ளினரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே லெட்டர் வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது இவங்க வந்து டிசிப்ளினரி கமிட்டிக்கு ஏன் அனுப்பலை இவங்க? இவங்க அவங்க கொடுத்த லெட்டர் பாருங்கள், அவங்க முன்னாடி நான் ஷோ பண்ணுறேன், அவங்க ஃபஸ்ட்டில் எனக்கு கொடுத்தாங்க செக்ரட்டரி, பார் கவுன்சில் செக்ரட்டரி, 2வது பார் கவுன்சில் செக்ரட்டரி வந்து எனக்கு வந்து அவரோட லெட்டர் எனக்கு அனுப்புனாங்க, 3வது வந்து உங்கள் கேஸ் ட்ராப் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் செக்ரட்டரி வந்து எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு, அவரோட சிக்னேச்சர் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள் டிசிப்ளினரி குரூப்பு அவரோட இது வந்து செக்ரட்டரியோடது, இதில் வந்து டிசிப்ளினரி குரூப் கமிட்டியோட இது சீல் இருக்குது,
நான் என்ன எடுத்துக்க முடியும்? டிசிப்ளின் கமிட்டிக்கிட்டே போகவே கிடையாது. ஆனால் நான் எப்படி இதை நான் ஏற்றுக்க முடியும்? அதனால் நான் இதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நான் எப்படியாவது இதை வீடியோவில் வெளியே கொண்டு வரணும்னு நான் ட்ரை பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து முடிங்க. இந்த கோர்ட்டை வச்சு தான் எல்லா ஏழைங்களுடைய சொத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யார் இருந்து செயல்பட? கெமிக்கல் சயின்டிஸ்ட்டை வச்சு இவங்க வந்து சைக்காலஜி டைப்பில் உடம்பு சரியாக போயிட்டோம், அப்படி சரியில்லாமல் போயிட்டோம், இப்படி சரியில்லாமல் போயிட்டு சந்தில் உள்ளவங்க, அந்த ஊரில் உள்ளவங்களை இப்படியெல்லாம் மிரட்டி, இதுமாரி நிறைய பொலிட்டிக்கல்லையும் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் பொலிட்டிக்கலை பற்றி இதை பேச விரும்பலை நான் இதில். ஆனால் ஒன்று என்னுடைய விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சதுனால இப்போது இந்த காலு இந்த காலில் விரலெல்லாம் கால் விரல் இதெல்லாம் எல்லாத்தையும் நொறுக்கி விட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு நான் வந்து NDRFல ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு எல்லாம் ஃபிசிக்கல் அசிஸ்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும். டாக்டர் வந்து ஒரு கான்சியஸில் இருக்கிற பேஷண்ட்டும் அன்கான்சியஸில் இருக்கிற பேஷண்ட்டும் செக் பண்ணுவாங்க, டாட்ஸ் செக் பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது உடம்புல என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்ட்டு, அதாவது கான்சியஸில் இருக்கிற பேஷண்ட் வந்து சொல்லிடுவாங்க இப்படி கை வந்து டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும் எல்லாமே நமக்கு. ஆனால் அன்கான்சியஸ் பர்சனுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் டாட்ஸ் செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இந்தந்த இடத்துல DOTS ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங்கு. டீனா என்ன? டிஃபார்மிட்டி. இதை என் கையை உடச்சி விட்ருக்காங்க, அதுக்கு தான் நான் டாட் செக் பண்ண தெரியுங்க பாருங்கள். இந்த கைக்கும் இந்த கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பாருங்கள், இப்போ நேராக தான் வச்சுருக்கேன். இந்த கை எப்படி போகுதுன்னு பாருங்கள், மேலே போகுது இந்த கையை. இந்த கையை பார்த்துங்க, இந்த பை ஏன் மேலே போக மாட்டேங்குது பாருங்கள், இப்படி மேலே உடஞ்சிருக்கு. அதனால் இது வந்து டிஃபார்மிட்டி. இப்போ ஓப்பன் இன்ஜுரி, ஓப்பன் இன்ஜுரி என் உடம்புல எதுவுமே கிடையாது. டெண்டன்ஸு இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் இன்னும் அதாவது காயம் பட்டாதான் இந்த மாதிரி வரும். ஆனால் கெமிக்கல் அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து சைனில் வரும், ஆனால் நான் சைனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கால்லேயும் உங்ககிட்ட காமிச்சேன் ஏற்கனவே. அதுக்கு அடுத்தது இன்டர்னலாக எனக்கு இன்ஜுரி வந்த இன்ஜுரியில் வந்து டூ டைப், ஓப்பன் இன்ஜுரி, இன்டர்னல் இன்ஜுரி. அந்த இன்டர்னல் இன்ஜுரியில் என்ன பண்ணியிருக்காங்க என்னோட இங்கே இந்த இடத்துல இந்த இங்கே வந்து எங்கள் இந்த உடம்புல நான் வந்து 75% எனக்கு வந்து டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஃபுல் டேமேஜ், இந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாத்தையும் இதில் வந்து டேமேஜ். ஒன்று வந்து டிஃபார்மிட்டி பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது வந்து டிஸ்லொகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டும் பண்ணதுனால என்னால் நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது, இனி ஓரத்தில் உட்கார வச்சிடலாம், ப்ராப்பர்ட்டியெல்லாம் ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிருங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், என்றைக்கு வந்து இந்தமாரி 8/7 வந்து 21 அப்புறம் இந்தமாரி என் வீட்டில் உள்ள அப்ளிகேஷன்லாம் காணாத போதோ, மனுவெல்லாம் காணாத போதோ, நான் அதை வந்து அப்படியே மனுவெல்லாம் வீட்டில் வைக்கிறது கூட எல்லாம் ஃப்ரெண்டுங்கிட்ட மூலியமாக கொடுத்து வச்சுட்டேன். அதனால் நான் இப்போ ஷேப்பாக இருக்கேன். அந்த டேட்டு அதுக்கு முன்னாடி கொடுத்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு டைரெக்டாக கொடுத்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களை வச்சு எடுத்து மிரட்டியே எடுத்துட்டாங்க. நான் அதனால் நான் வீட்டில் விடவே கிடையாது. இப்போ வந்து அதுக்கப்புறம் கொடுத்த டேட்டு இது வரையும் அப்டேட் வரையும் இப்போ டெல்லியில் டைரெக்டாகவும் கொடுத்துருக்குறேன், டைரெக்டாகவும் கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்டர் லெட்டர் அனுப்பியிருக்கேன். மொத்தம் 9 லெட்டர் கொடுத்துருக்கேன் டெல்லியில். எனக்கு ஏன் லெட்டர் வரமா? போஸ்ட் ஆஃபீஸில் பேரை மாற்றுறாங்க, வர லெட்டர் போடுறத எடுக்கிறாங்க, பேங்கில் வந்து என் அக்கௌண்ட்டில் 2 செக் புக்கு ஸ்பெஷலாக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஒரு செக் ஸ்லிப் வேறு கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பேர் தப்பாக இருக்குது, என்னுடைய சிக்னேச்சர் தப்பாக இருக்குது, அது எப்படி வரும்? எனக்கு தேவையே கிடையாது, நான் வந்து செக் புக் இஷ்யூ பண்ணுறதே கிடையாது. ஒரே ஒரு டைம் இஷ்யூ பண்ணேன் ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸில், அது சம்மந்தமாக கூட என்கிட்ட வீடியோ வச்சுருக்கேன், நான் ஆடியோ அதோட கால் ரெக்கார்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஓ, நான் காமிக்க கூட விருப்பப்படுறேன், டைரெக்டாக பார்க்கணும் பாருங்கள். நீங்கள் இந்தமாரி ஒருத்தனை பண்ணி ஒருத்தனை ப்ராப்பர்ட்டி எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய ஸ்டேட்மெண்ட், பார் கவுன்சில் ஸ்டேட்மெண்ட்டு, லாயரோடைய ஸ்டேட்மெண்ட், அந்த டேட் சொன்னேன், இந்த டேட்டை விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் எப்படி அவர்கிட்ட காண்டாக்டில் இருந்தேன், அவர் ஏன் இந்த டேட்டுக்கு அப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னார். அவர் சொன்ன டேட்டு 24/11/2021. அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து பார்க்கவே இல்லை, மீட் பண்ண முடியல, காண்டாக்ட் பண்ணணும்னு சொன்னார். அந்த அது இங்கே பாருங்கள், அவருக்கு அப்புறம் மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட் பாருங்கள், ஏரோ மார்க்கில் சொல்லியிருக்கேன், இந்த டேட் தான் லாஸ்ட்டாக சொன்னார். என் கோர்ட்டும் கூப்பிட்டு போனார் இங்கே, இதுக்கப்புறம் கொடுத்துருக்காரு பாருங்கள், இந்த டேட்டில் பேசியிருக்கேன், இந்த டேட்டில் பேசியிருக்கேன், 2021 இந்த டேட்டில் பேசியிருக்கேன் அவரோட. அடுத்தது அவரோட ஃப்ரெண்டு எனக்கு அங்கே வந்து துறையூர் கோர்ட்டில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுச்சு, அந்த இடத்துல அவரோட அவர் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நான் பேசியிருக்கேன். 2022 இவ்வளோ கால் பேசியிருக்கேன். நான் கேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை பேசினேன், அந்த டேட்டை கூட நீங்கள் பார்க்கலாம். 2022 இத்தனை தடவை நான் பேசியிருக்கேன். எப்படி வந்து இது வந்து பார் கவுன்சில் வந்து என்கிட்ட கையில் இருக்குதுன்னு சொன்னேன், ஆர்டிஐ லெட்டர் கையில் இருக்குதுன்னு சொன்னேன், அப்புறம் எவிடன்ஸும் இருக்குதுன்னு சொன்னேன். நான் வந்து போய் கோர்ட்டில் வந்து அட்டன் பண்ணுறேன், அந்த அட்டன் பண்ணுறத இவங்க எப்படி மறைச்சாங்க? இதில் அப்போ ஜட்ஜியும் உடந்தையா இதில், அதனால வந்து பார் கவுன்சில் இதை வந்து மூடி மறைச்சிருச்சா? ஒன்று எனக்கு 3 கம்ப்ளைண்ட்டு, என்னுடைய 3 கம்ப்ளைண்ட்லேயும் உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த லெட்டரை பார்த்துட்டீங்க நீங்கள் எல்லாத்தையுமே.
என்னுடைய லாயர் கொடுத்ததுல ஒரு லெட்டர் கம்மியாக இருந்தது, அதையும் நான் டைரெக்டாக போய் உங்களதில் ஒரு பேப்பர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த லெட்டரை சொல்லி நான் ரிசீவ் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு டைம் எனக்கு ஃபோன் வந்தது சார், ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, இந்த நம்பர்லேருந்து வந்தது. மறுநாள் உங்களுக்கு என்கொயரின்னு சொல்லிட்டு இந்த நம்பரில் நான் திரும்ப பண்ணி மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன். நைட்டு 10:30 எனக்கு முத நாள் வந்தது. மறுநாள் நான் எங்கே போகிறேன் அது கேட்டுட்டேன், அன்றைக்கி முத நாளே கேட்டேன், 10:30 ஃபோன் பண்ணிங்கன்னா மறுநாள் உங்களை என்கொயரின்னு சொல்கிறீங்க, எங்கே வரணும் அப்படின்னு சொன்னேன். இந்தமாரி எனக்கு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது, கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சியில் வந்து என்கொயரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயே கேட்டேன், இந்த நம்பரை நோட் பண்ணி நீங்கள் எடுக்கலாம், எடுங்க, எனக்கு ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் கிடையாது. கலைஞர் அறிவாலயம் எப்போ இருந்துங்க போலீஸ் ஸ்டேஷனாக மாறினது, அங்கங்கங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு நானும் கேட்குறேன். அவங்க அதுக்கப்புறம் அவங்க தடுமாறி பதில் சொன்னாங்க, இல்லை பக்கத்தில் ரவி மினியால்னு இருக்குப்பா அங்கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படியா, சரி விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ரவி மினியாலும் அது ப்ரைவேட் இடம் தான், நான் ஒன்றும் கவலைப்படல, சரி வேறு ஏதாவது வச்சுருப்பாங்க அங்கே, ஏதாவது ஸ்பெஷலாக மீட்டிங் நடக்கலாம். மறுநாள் அங்கே போய் பார்க்குறேன், நான் என் ஃப்ரெண்டோட ஒரு விஜயகுமார்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்தோனின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காப்புல, இவங்க ரெண்டு பேருக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏ ஒன்று ஏதோ மறுவர் பண்ண பார்க்குறாங்களா, தப்பித்தவரி போயிடாத, ஏ மறுடரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அட்டன் பண்ணிட்டு போய் பார்க்குறேன், அங்கே வெளியே இருந்து பார்க்குறேன் ஏதாவது சொல்லி. அங்கே போனால் அங்கே நான் ஃபோன் பண்ணதை வச்சு அவங்கள அவங்க வந்து ஏதோ கேட்டாங்களாட்டுக்கு, கேட்டு அவங்க என்ன ஆச்சு, அதை கேன்சலே பண்ணிட்டேங்க, என்கொயரி நடக்கவே கிடையாது. அப்புறம் கடைசியாக நான் வந்து ஜனவரி இந்த வருஷத்தில் ஜனவரியில் வந்து நான் வந்து என்னுடைய பென்ஷன் பேப்பர் வந்து நான் இங்கே வந்து வாங்கிட்டு வந்தேன். இது 2019 எனக்கு பென்ஷன் பேப்பர் அனுப்பிட்டாங்க, என்னுடைய ஆஃபீஸில் இருந்து வந்து பென்ஷன் வாங்கி பண்ண 40 லட்சம் ரூபா எனது பெண்டிங்கில் கிடக்குது. இந்த பேப்பரில் ஒரிஜினல் பேப்பர் உங்ககிட்ட காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த லெட்டர் இந்த பேப்பர் எனக்கு வரல, இந்த லெட்டர்ஸை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க. என்னுடைய சொந்த ஊர் கண்ணனூர், அங்கேருந்து நான் செலெக்ஷன் ஆனேன். சரி அங்கே தப்பாகவே போயிடுச்சு, அங்கே என்னுடைய தோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் அங்கே தான் இருக்கு, தம்பி அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணோம், அங்கே போய் கேட்டிருந்தாங்களே, என்னை தெரியாத ஆளே கிடையாது, நான் கேமில் இருந்தால் நல்லா நிறையா கேம்லாம் நல்லா சூப்பராக விளையாடுவேன், அதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், கேமில் வந்து ஜாப் போகும்போது அதுவும் எனக்கு வந்து யூஸ் ஆனது, எல்லாம் உங்ககிட்ட நான் தேவையான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், இந்தமாரி என்னுடைய பையன் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, 19 லட்சம் 20 லட்சம்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க, என் வீட்டுக்கு வந்தாங்க என்னுடைய எழுதி கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாது நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன். இதில் கலெக்டர் வந்து கந்து வட்டிக்காரங்களும் உதவி பண்ணுறாரு, போலீஸ்காரங்க கேஸை டைம் பாஸ் பண்ணி 5-10 வருஷம்னு கொண்டு வந்துடுறாங்க, அதை வச்சு அவங்க கேஸ் போட்டு ஆப்போசிட் பார்ட்டி எழுதி எடுத்துக்கிறாங்க, கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு சாதகமாக போயிடுது. அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா உன்னிப்பாக நல்லா கூர்ந்து கவனித்து இது எங்கள் குடும்பத்தை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். நான் வந்து பேப்பர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கேன், ப்ரைவேட் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஏன் தெரியுமா, இதில் வந்து டாக்டரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, டாக்டரை வச்சுக்கிட்டு இவங்க அடுத்தவன ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி ஏமாத்துறாங்க, அந்த டாக்டர் சம்மந்தமாக நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எங்கெங்கே லெட்டர் போட்டிருக்கேன்ட்டு, ஆனால் அவங்க எடுக்கவே கிடையாது. அதே மெடிக்கல் கவுன்சிலுக்கு பண்ணியிருந்தேன், அவங்களும் வந்து நம்ம 1000 எவிடன்ஸ் வச்சு அவங்க அப்படியே அதை மூடி மறைச்சிட்டாங்க. அதனால் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ, நான் எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே கூப்பிட்றீங்களோ அங்கே வரேன், போலீஸ் வருவாங்க, போலீஸ் வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படியாவது ப்ரூஃபெல்லாம் அழிக்கணும்னு பார்ப்பாங்க. நான் எல்லா இடத்துலையும் கொடுத்து தனித்தனியாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு நான் வர தயாராக இருக்கேன். நீங்கள் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதை சிஎம் வரையும் இந்த மெசேஜ் போக முடியாமல் நிறைய பேர் தடுத்துருக்காங்க, அதனால் போகலை, போஸ்ட் ஆஃபீஸு இதுக்கு வந்து தடையாக இருந்துருச்சு, எனக்கு வர லெட்டர்ஸ் வந்து கொடுக்க முடியல, கரெக்டான டைம் அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு லாக் பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் எக்ஸ்பார்ட்டி கிடையாது, என்னுடைய ஃபஸ்ட் வைக்கல் இறந்துட்டார், இவர்கிட்ட போனது ஃபஸ்ட்டு இவர் தான் கோர்ட்டு கூப்பிட்டாரு. அதனால் நீங்கள் பார் கவுன்சிலில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நான் ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா எனக்கு வந்து எல்லா இதுவும் ஒரிஜினல் பேப்பர்ஸும் வேணும் அப்படின்றதுனால பார் கவுன்சிலும் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது உண்மை என்னான்னு நீங்கள் தான் வெளியே கொண்டு, பேப்பர் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, அதனால தான் நான் எல்லா பேப்பரையும் முதல்ல வாங்கினேன், வாங்கிட்டு எப்படியாவது வீடியோ விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. ஏன்னா கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு எடுக்க மாட்டாங்க, தள்ளி போட்டே போயிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு காரணம் வச்சு என்னை வக்கீல் வைன்னு சொன்னாங்க, திருச்சி ஸ்ரீரங்கம் கோர்ட்டில் வந்து என்னை வக்கீல் வைப்பா அப்படின்னு சொன்னாங்க, நான் வக்கீல்லாம் வைக்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் என்னை மன்னிச்சிருங்க, வக்கீல் வைக்க முடியாது, இந்த கேஸை நீங்கள் யார் பார்த்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள், இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் செய்யுங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க, ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், எனக்கு என்னால் முடிஞ்சது உங்கள்கிட்ட வெளியே உண்மையை கொண்டு வந்திருக்கேன். இதுவரையும் பார் கவுன்சில் கோர்ட்டில் தப்பு நடக்கிற இதுவரையும் வரல, நான் பல கேஸை பார்த்துருக்கேன், அதனால் என்னை வந்து மன்னிச்சிருங்க, இது உண்மை என்னான்னு வெளியே கொண்டு வாங்க, நான் ஒரிஜினல் பேப்பர் வச்சுருக்கேன், பார் கவுன்சில் சொல்லிடுச்சு உன் கேஸ் ஒழுங்காக நடக்கணும், ஆனால் இப்படி என்னை ஏமாத்திருக்காரு என்னுடைய வக்கீல் ஜட்ஜும் சேர்ந்து, அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல முடிவை கொண்டு வரணும், நன்றி.